Hi friends, in the previous video la model attribute enna nu paathom ipo path variable enna nu paapom path variable annotation enna nu paapom spring mvc la first na the definition explain pannirren adukapra nam code demo paapom so path variable la enna na or application spring mvc application la or url irukum and url la irukra id controller method la irukra and param ku pass pandrathu da path variable oda vela adhu vandu spring mvc e pannudhu. For example, this is the URL vechupom localhost 8080 hotel. This varaikum ungalaoda application inda number vandu, for example, neenga edit pandringa or delete pandringa or hotel, okay va? So in the id controller method la irukra oru param ku adu copy pannidom. So and the param namba path variable mention pannitona path variable la enna artham na ஒரு URL ல இருக்கிற ஒரு வேல்யூவை அழகா கண்ட்ரோல் மெத்தடுக்கு காப்பி பண்ணிடு அப்படினு சொல்றது தான் அதனுடைய அர்த்தம். நம்ம ஒரு ரியல் கோட் பார்க்கலாம் போறோம் புரியும். சோ நான் ஒரு ஹோட்டல்ல எடிட் பண்ண போறேன் அப்படினா ஃபார் எக்ஸாம்பிள் 10 ஹோட்டல்ஸ் இருக்கு. அதுல ஒரு ஹோட்டல்ல நான் கிளிக் பண்றேன் எடிட் பண்ணனும்னு சொல்லி சொல்றேன். அப்ப என்ன ஆகும்னா அந்த URL ல அதனோட ID வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. சோ அந்த ID-ய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் 18433 so in the number vandu in the controller method la alaga id copy aidum and the param vandu nama path variable mention panna spring enna pannum and the url la irukra and the particular value alaga in the method param ku copy aidum nanga ipo ungalku demo kaatra appo ungalku puriyum ipo na indha edit click pannum edit vandu click pannum bodhu neenga page below la neenga paarenga page keela paarenga appo ungalku /hotel/edit/1.html உங்களுக்கு தெரியும் ஓகேவா சோ இந்த 1 தான் வந்து id இப்போ நான் இங்க போய் பண்ண போறேன் வேற ஹோட்டல் காட்ட போறேன் அப்ப உங்களுக்கு வந்து தெரியும் /hotel/edit/2.html இந்த below இந்த பேஜ் கீழ பாத்தீங்கன்னா ஒரு url தெரியுது பாருங்க ஓகேவா 2.html இதுதான் வந்து id இப்போ நான் இத கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ஐடி வந்து அங்க பாஸ் ஆகும் உங்களுக்கு நான் எக்ஸிபிஸ் காட்டுறேன் எக்லிப்ஸ்ல காட்டுறேன் சோ இந்த ஐடி பாத்தீங்கன்னா 2 இத யார் காப்பி பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்பிரிங் ஃபிரேம்வொர்க் தான் காப்பி பண்ணுச்சு அப்படினா அந்த URL ல /hotel/edit/2 அந்த 2-வை அழகா இந்த பாராமுக்கு காப்பி பண்ணிடுச்சு ஸ்பிரிங் ஃபிரேம்வொர்க் காப்பி பண்ணிடுச்சு இப்போ நமக்கு ரொம்ப சிம்பிள் நான் இந்த வேரியபிளை யூஸ் பண்ணி நேரா டேட்டாபேஸ்ட பேசி நான் வேல்யூ வாங்கி டிஸ்ப்ளே பண்ணலாம் இப்போ நாங்கள் யூஐயில் காட்டுற அப்போ உங்களுக்கு புரியும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்கள் /hotel/ இந்த 2-வை வந்து அழகாக கண்ட்ரோலர் இருக்கிற ஹேண்டில் மெத்தடுக்கு காப்பி பண்ணிவிடும் ஓகேவா அதுதான் பாத் வேரியபிளோட வேலை ஸோ இந்த வீடியோவில் நம்ம பாத் வேரியபிள் என்னென்னு பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோவில் செஷன் அட்ரிபியூட் என்னென்னு பார்ப்போம் தேங்க்யூ அண்ட் ஆல் த பெஸ்ட்